கருப்பு கொடி என்பது காலங்காலமாக இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அறவழி போராட்டம். ஏன் இந்த தேசத்திலே நேர்விற்கு கருப்பு கொடி காட்டப்படவில்லையா? உடனடியாக இந்த ஆளுநர் பதவிகளை இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் அந்த பதவிகளை தூக்கி எறியப்படவில்லை. அப்போ வேண்டுமென்றே தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்குவதற்காகவே இந்த ஆளுநர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் குற்றம் சாட்டுகிறேன். கடப்பில் போடுவதான் அவர் பணி என்றால் அவர் எதுக்கு இங்கே பணி செய்யணும்? அண்ணன் ஹெச் ராஜாவுக்கு கூட இப்போ கேரளாவில் ஒரு கவர்னர் பதவியை கொடுக்கும். இவரெல்லாம் போய் அங்கே என்ன பண்ண போகிறார்? ஆளுநர், தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய அனைத்து தீர்மானங்களுக்கும் உடனடியாக பதிச்சுடியாகும். இல்லை என்றால் இந்த தேசத்தில் ஜனகண மனதிற்கு இன்னும் விளக்கம் தெரியாமல் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா ஜனகண மனதிற்கு விளக்கம்? உன்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு தரமாட்டேங்கிறேன், நான் கொடுக்க முடியாது. நம்ம சிஎஸ்சி வரையே தமிழ்நாடே வசூல் பண்ணட்டும். கல் தோண்டி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றி மூத்த குடின்னு சொன்ன தமிழ் குடியில் இது. அம்பேத்கர் என்பவர் வேறு, அவருடைய நேர் எதிரிகள் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா. நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன், இறக்கும் பொழுது ஒரு நாளும் இந்துவாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார் அம்பேத்கர். நம் மோடி வந்து பௌத்தத்தை தழுவுவாரா? அது அவருக்கு அரசியல் நாக்கு இருந்தார். அவர் இசை மேலே அவ்வளவுதான், அம்சை ஞானத்தால் நீங்கள் வென்றவர்கள். அரசியலை வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அற்பத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது முகில் அவர்கள். அவருடன் நடப்பு அரசியல் குறித்தும் வீரப்பனுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கலாம். வணக்கம் திருமுகில். வணக்கம். முதல்ல வந்து இப்போ சமீபத்தில் ஆளுநர் மீது வந்து நடத்தப்பட்ட அந்த கற்கள் வீசு மயிலாடுதுறை சென்றிருக்கும்போது அவர் மேலே வந்து அவருடைய காரில் வந்து இந்த கொடிகளை வீசின சம்பவம் ஒரு பெரிய லெவலில் இப்போ பேசப்பட்டுச்சு. இது தொடர்பாக அவர் வந்து டெல்லியும் சென்று வந்திருக்கிறாரு. இப்போ வந்து காவல்துறையிட்ட வந்து புகார் அளிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. அதாவது ஆளுநருடைய வரலாற்றிலே இப்படி ஒரு நிகழ்வை பார்த்துருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆளுநர் அவர்கள் ஒரு திருத்தலத்திற்காக சென்றபோது எதிர்கட்சிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டமாகத்தான் அது சொல்லப்பட்டது. கற்கள் வீசி, கம்புகளை வீசி, கருப்பு கொடிகளை வீசி எரிந்ததாக ஒரு பதிவுகள் பார்த்துருக்கிறோம். அப்படி ஒரு வன்முறை அது நடந்திருக்குமே ஆனால் தமிழ் மண்ணில், அது கண்டனத்திற்குரியது தான், மாற்றுக்கருத்து இல்லை. இந்திய அரசியல் அமைப்பு வரலாற்றில் ஆளுநர் பதவி என்பது ஒரு பொம்மையான பதவி. அதற்கு இவ்வளவு கோடிகள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இந்த தேசத்திற்கு இல்லை. அது அற்பத்தனமான பதவி என்று தான் நான் கருதுகிறேன். உடனடியாக இந்த ஆளுநர் பதவிகளை இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் அந்த பதவிகளை தூக்கி எறியப்பட வேண்டும். யாரோ ஒருவர் நியமித்த பதவியை வைத்துக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசை மிரட்டுவது என்பது கேலிக்குரியதாகவே நான் பார்க்கிறேன். ஆகையால் ஆளுநர் பதவியை உடனடியாக இந்தியா முழுக்க அந்த பதவியை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நான் முதலில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல் 126 சி செக்ஷன் படி ஒரு வழக்கை தொடுக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள், புகார் செய்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதைப் போல இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கவர்னர் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை பற்றி ஒரு மனுவாக கொடுத்திருக்கிறார். அது ஆளுங்கட்சியினுடைய சட்ட நுணுக்கங்கள் என்ன என்பதை பிறகு பார்க்கலாம். ஆனால் கருப்பு கொடி என்பது காலங்காலமாக இந்த மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அறவழி போராட்டம். ஆக அறவழி போராட்டம் என்பதை யாரும் தடுத்துவிட முடியாது. ஏன் இந்த தேசத்தில் நேர்விற்கு கருப்பு கொடி காட்டப்படவில்லையா? இல்லை, கருப்பு கொடி காட்டுறதுல பிரச்சனை கிடையாது. கருப்பு கொடி அந்த கார் மேலே எரிஞ்சதுனால தான் இப்போ வந்தது பிரச்சனை. அது இல்லாமல் கற்களையும் வந்து வீசியிருக்காங்க, அவங்களுடைய காரில் வீசியிருக்காங்கிறது தான் இப்போ ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன் இந்திய உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னு தெரியுது இல்லை. ஆளுநர் எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குல்ல, ஆளுநருக்கு ஏன் எதிர்ப்பு முதல்ல தெரிவிக்கணும் சொல்லுங்கள். ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை என்ன வந்திருக்கு இந்த மண்ணில் சொல்லுங்கள். ஏன் இதற்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது ஜெனாரட்டி மீது கற்களும் கம்புகளும் வீசப்படவில்லையா? இன்னைக்கு திமுக ஆட்சியில் வீசப்பட்டிருக்கு, ஆனால் அது குற்றம்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் கவர்னர் மீது வீசப்பட வேண்டும்? தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்க? எதுக்கு அந்த பதவி? அவ்வளோ உயர்க்க நிலப்பரப்பில் உள்ளவங்களை உங்களுக்கு ஒரு மாளிகை,
உங்களுக்கு மாத வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 120 கோடிக்கு மேலே செலவழிக்கிறாங்க, எதுக்குங்கிறேன், அற்பத்தனமான பதவிக்கு ஏன் அவ்வளவு போய் செலவழிக்கணுங்கிறேன். ஆகையால் இது என்னென்னா, திட்டமிடப்பட்டபடி இது தாக்குதல்களாக இருந்தாலும் தாக்குதல் தொடுப்பதற்கு முன்னாலேயே இங்கேருந்து இந்திய உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, கையகட்டிகிட்டு இருந்துச்சா நான் கேட்குறேன், அவங்களுக்கு தெரியலையா? அப்போ வேண்டுமென்றே தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்குவதற்காகவே இந்த ஆளுநர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று தான் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகையால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, ஆளுநர் தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய அனைத்து தீர்மானங்களுக்கும் உடனடியாக பதிச்சொல்லியாக வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் நடமாட முடியாது. அப்படி தான் நடக்கும். யாரை சொல்கிறீங்க? அது யார் வேணாலும் நடத்துவாங்க, யார் வேணாலும் நடத்துவாங்க. தமிழர்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் நடத்துவாங்க தமிழர்கள். இப்பொழுது நடந்த இந்த பிரச்சனை கூட தமிழர்கள் நடத்திய போராட்டம் தான். தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்காத கவர்னர் பதவி தேவையில்லை, அதனால் தமிழர்கள் நடத்திய போராட்டம் சரியானது தான். ஆனால் தாக்குதல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பதை நான் ஏற்கனவே சொன்னதை போல அதை ஏற்க தயாராகத்தான் இருக்கிறோம். ஏற்கனவே வந்து தமிழக சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் வந்து ஏற்றப்பட்டு அதை வந்து ஆளுநர் வந்து கிடப்பிலே போட்டிருக்காரு. இதில் பூதாகரமான ஆங்கன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த நீட்டு விளக்கு, இந்த நீட்டு விளக்கு மசோதா வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. தமிழ்நாடு அரசு வந்து 2வது முறையும் திரும்ப சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றி அதுக்கப்புறம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது வந்து இந்த விஷயம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, அவர் வந்து கிடப்பில் போட்டிருக்காரு. இப்போ இது குறித்து வந்து சமீபத்தில் குடியரசுத் தலைவர்கிட்ட அவர் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்துச்சு. இப்போ இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தொடர்ந்து வந்து சட்டப்பேரவையில் ஏற்றப்படக்கூடிய அந்த தீர்மானத்தை வந்து கிடப்பிலே போடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல இந்த ஆளுநருக்குரிய பணிகள் என்ன? கிடப்பில் போடுவதான் அவர் பணி என்றால் அவர் எதுக்கு இங்கே பணி செய்யணும்? முதல்ல அந்த கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிடப்பிலே போடுற எல்லா அதிகாரங்களையும் கிடப்பிலே போடுற ஒரு பதவி அற்பத்தனமான பதவின்னு தான் நான் சொல்கிறேன். அந்த பதவியை தூக்கி எறிங்க, அது தேவையில்லாதது. கவர்னர் என்பது யார், யாரால் நியமிக்கப்பட்டவர்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா, இல்லை மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? யாராலையுமே தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர், ஒரு ஜனாதிபதியோ ஒரு பிரதமரோ நியமிக்கிற ஒரு ஆள். அவங்க யார்? இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறு பார்த்தோம்னா ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டர்களாக இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆளுங்கட்சியாகவே இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ கூட பாருங்கள், அண்ணன் ஹெச் ராஜாவுக்கு கூட இப்போ கேரளாவில் ஒரு கவர்னர் பதவியை கொடுக்கும். இவரெல்லாம் போய் அங்கே என்ன பண்ண போகிறாரு? இல்லை, அது கொடுக்குறதா தகவல் வந்துச்சு, ஆனால் அது இவ்வளோ உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பிற்கால பேச்சு அடிபடுது. இல்லை, அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு கவர்னர் பதவிங்கிறது எதுக்கு? நான் கேட்குறேன் அக்கா, தமிழிசைக்கு வந்து இப்போ நான் தினந்தோறும் பார்க்குறேன். அதாவது அவர் இல்லம் சாலி கிராமத்தில், அவர் பணி செய்வது பாண்டிச்சேரியில், தினந்தோறும் காலையில் ஒரு 10 வாகனங்கள் பவனியோடு போகிறார். இவர்களுக்கான எரிபொருள் செலவு என்ன? அன்றாட செலவுகள் என்ன? அவர்களுக்கு பாதுகாப்புக்கான செலவுகள் என்ன? ஒரு பொம்மை பதவிக்கு ஏன் இவ்வளவு செலவு செய்யப்பட வேண்டும்? ஆகையால் அந்த பதவிகளை இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு இந்த பதவி தேவையில்லாத பதவி. நான் என்ன சொல்கிறேன்னா, மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறேன், சட்டசபையில் நீங்கள் நிறைவேற்றுகிற தீர்மானத்தை நீங்களே முடிவெடுத்து அறிவிச்சிருங்கிறேன். எதுக்கு அவருக்கு அனுப்பிக்கிட்டுங்கிறேன்? இல்லை, ஆளுநருடைய ஒப்புதல் இருந்தால் தானே சட்டத்தை சட்டப்பேரவையில் தீர்மானம் சட்டத்தை உருவாக்குங்க. நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்குங்க, ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரி, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணுறாங்கல்ல, இதுவரை அந்த வருவாயிலேருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கல? காவிரி நதிநீர் சிக்கல் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இதை தீர்த்து வச்சாங்களா? முல்லை பெரியார் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, தீர்த்து வச்சாங்களா? தமிழக மீனவர்கள் அடிபட்டு சாகடிக்கப்படுகிறார், இதை தீர்த்து வச்சுச்சா மத்திய அரசு? எதையுமே கண்டுகொள்ளாத மத்திய அரசுகிட்ட நீங்கள் ஏன் கடிதம் எழுதணுங்கிறேன்? சொல்லுங்கள். ஒரு இந்திய அரசு, ஒரு ஒன்றிய அரசு கீழே இருக்கும்போது ஒரு மாநில அரசு அவங்கள்ட்ட தானே முறையிட முடியும். வேறு யாருன்னு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாடு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு தனி நாடு கேட்கலாம், உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வைக்கலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு அது வந்து இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கடிதம் எழுதுறதும் அவங்க வந்து மத்திய அரசுகிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறதுலேயும் வந்து என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்? ஜிஎஸ்டி வரியே கொடுக்காதீங்க. ஜிஎஸ்டி வரி நான் கொடுக்க முடியாது, நான் கொடுத்த உன்கிட்ட கொடுக்குறேன், நீ எனக்கு தர மாட்டேங்கிறேன், நான் கொடுக்க முடியாது. நம்ம ஜிஎஸ்டி வரியை தமிழ்நாடே வசூல் பண்ணட்டும், என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறியா? ஏன் நீங்கள் அவனுக்கு கொடுக்குறீங்கிறேன். இல்லை, அப்போ மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய சலுகைகள்லாம் தமிழ்நாட்டில் இதுவரை கிடச்சிருக்கேன் சொல்லிடலாமா? இல்லை, அணைகள் கட்டப்படுவதற்கு நிதி ஒதுக்கியிருக்கா தமிழ்நாட்டில்? தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தமிழக மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களே, இதுவரை மத்திய அரசு ஏதாவது பண்ணியிருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். நீட்டுண்ண திட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறான், உருவாக்கும்னு சொல்கிறான், செல்லட்டால வேண்டவே வேண்டாங்கிறோம், உருவாக்கும்னு போராடுறான். இப்போ எங்கள் கோரிக்கையை, என் மண்ணின் கோரிக்கையை, என் மக்கள் மீது இருக்கிற கோரிக்கையை வந்து நீங்கள் முடிவெடுத்து அறிவிக்காமல் உங்கள் நோக்கத்தை நீங்கள் அறிவிச்சு நாங்கள் உங்களோட இருக்கணும், அதுக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள் இல்லை, இப்போ மத்திய அரசு இப்போ இதன் மூலமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாடு அரசு என்ன தான் செய்யும்? தமிழர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற அரசாக மத்திய அரசு செயல்படுமே, ஆனால் நாங்கள் மத்திய அரசோடு ஒத்துக்கொண்டு நாங்கள் வேலையை செய்கிறோம். எங்களுக்கான தேவைகளை நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் வந்து வேறு வழி இல்லை. எங்கள் நாடை நாங்களே, நாங்கள் இப்போ இந்த தமிழ் இல்லத்தில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல,
எங்களால் விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம், விட்டுற முடியுமா? இல்லை, இது வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஒரு தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய என்ன தேசியம்? உங்கள் இந்திய தேசியம் எப்போ உருவானுச்சு சொல்லுங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றி மூத்த குடின்னு சொன்ன தமிழ் குடியில் இது. இந்தியான்னு ஒரு தேசம் எப்போ உருவானுச்சு? இந்த தேசத்தில் சடகணமானதுக்கு இன்னும் விளக்கம் தெரியாமல் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா சடகணமானதுக்கு விளக்கம்? பிரதமருக்கே தெரியாது கேட்டான். ஆக விளக்கம் தெரியாத ஒரு தேசத்தில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆக தமிழர்களுக்குன்னு ஒரு தனி தேசியம், தனி தாயகம், அது நடக்கும் பாருங்கள். காலம் கனிந்து வந்து கொண்டு இருக்கிறது. நான் அடிக்கடி எல்லா நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், என்னுடைய நண்பர்கள்ட்ட, இந்த ஆட்சி சரியானதாக நடக்குதா? ஆ, ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நிறைந்த ஆட்சி தமிழ் மண்ணிற்கு தேவை. ஏன்? அடக்குமுறைகளிலிருந்து தான் புரட்சி வெடிக்கும். அதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கவர்னர், ஆ நல்ல கவர்னர், இன்னும் நிறைய பண்ணுங்க, புரட்சி வெடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான், இந்த தமிழ் தேசிய விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் வர்றேன். இலங்கையில் இப்போ இலங்கையுடைய வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் சொல்லியிருக்காரு, இது மாதிரி எங்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு இரண்டு மாகாணங்களையும் எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, தனியாக கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு தனி நாளாக போயிடுறோம், அதற்கான சன்மானத்தை அதற்கான விலையே நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விக்னேஸ்வரன் ஐயா சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து. என் தேசிய தலைவர் பிரபாகரன் தேர்வு செய்யப்பட்ட தேசம் தமிழீழம், நாங்கள் ஏன் விலை கொடுத்து அதை வாங்கணும்? நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்க, எங்கள் தேசத்தை நீ தனியாக பிரித்து கொடுத்துரு, உங்களுக்கு நாங்கள் விலை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் நிலத்தை உங்கள்கிட்ட ஏன் கொடுக்கணுங்கிற விலைக்கு? என்னுடைய நிலம் என்னுடையதாகவே இருக்கட்டும், நான் ஏன் சிங்களவனுக்கு காசு கொடுக்கணுங்கிறேன்? நீங்கள் விரைவில் பாருங்கள், தமிழீழம் அமைய போவது உறுதி, அதில் மாற்றம் இல்லை, அன்னைக்கு தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சிவசங்கர்னு ஒருத்தர், அவர் தான் வெளிவகாரத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இலங்கை வந்து இந்தியாவோட இணைஞ்சிட்டால் நாங்கள் ஒரு மாநிலம் ஆக்கிடுவோம். எவ்வளோ ஆசை! நீங்கள் இலங்கையை இந்தியாவோட ஒரு மாநிலமாக்கினால் தமிழீழம் ஒரு தனி நாடாகத்தான் பிறக்கும். அதற்கான காலத்தை தான் இப்போ சிவசங்கர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வாயால் சொல்ல முடியாமல் சொல்லியிருக்கிறாரு, விரைவில் தமிழீழம் அமையும், அதை நாங்கள் பார்க்க போகிறோம். கண்ணுக்கு குளிர்ச்சியான காலங்களில் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது சமீபத்தில் நடந்த இந்த இளையராஜாவுடைய சர்ச்சை விஷயம், அவர் வந்து பிரதமர் மோடியோட அம்பேத்கர் வந்து ஒப்பிட்டு பேசின விஷயம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறுனுச்சு, பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. முகிலாயி, உங்களுடைய பார்வை என்ன? இளையராஜா என்கிற மிக மகத்தான ஒரு இசை மாமேதை, அவரை நான் அந்த விதத்தில் நான் மரியாதையோடு பார்க்கிறேன். ஒரு இந்திய ஒன்றியங்களுக்குள் என்னால் இன்றும் வர முடியவில்லை, இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பது எங்களுக்கு வழிகாட்டியான ஒரு தலைவராக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொன்னது என்னென்னா, முதல்ல சாதியம் ஒழித்து சமத்துவம் பேசப்பட வேண்டும் என்று தான் சொன்னாங்க. இங்கே அது நடந்துக்கிட்டு இருக்கா? அதாவது மோடியை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு இந்தியாவிலே தொடங்கப்பட்டது. அந்த அமைப்பு என்ன செய்கிறது என்றால், தொடர்ந்து எழுத்தாளர்கள் இல்லாமலேயே புத்தகங்களை எழுதி ப்ளூ கிராஃப்ட் அமைப்பு வெளியிடுவது தான் அவர்களுக்கான வேலை. அவங்க ஒவ்வொரு மாநிலமாக இப்போ பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து கால் பதிக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்க களத்தில் இறங்குறாங்க. முதன் முதலாக மரியாதைக்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை வந்து போட்டு வலை சுற்றி பார்த்தாங்க, அது நடக்கலை. இப்போ ஒரு முகம் சார்ந்த நல்ல மனிதராக யார் தென்படுகிறார் தமிழக மக்களிடத்தில் என்று அவர்கள் ஆய்வு செய்து இளையராஜாவை இப்பொழுது இணைத்திருக்கிறார்கள். இந்த விடயத்திலே இளையராஜா அவர்களை இணைத்தது என்னை பொறுத்தவரை பெரும் மகிழ்ச்சிக்குரியது தான். ஆனால் மதிப்பிற்குரிய அண்ணன் இளையராஜா அவர்கள் அம்பேத்கரோடு கொண்டு ஒப்பிடக்கூடாது. அது அவருக்கு அரசியல் நாகரிகம் அல்ல, அவர் இசை மேதை, அவ்வளோதான். இல்லை, இப்போ பிரதமர் மோடியை வந்து அம்பேத்கரோட ஒப்பிடுவதால என்ன பிரச்சனை? அது பெரிய பிரச்சனையாக தான். சாதியமும் சாதியம் ஒன்று தான் சமத்துவமாக்கப்பட வேண்டும் சொன்னார். மோடி அதை செஞ்சாரா? குஜராத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஜாதி கலவரங்கள் எவ்வளோ தொடர்ந்துச்சு, இன்றைக்கி வர ஜாதி கலவரம் இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, யாரை யாரோட கொண்ட ஒப்பிடுவதுன்னு முதல்ல இளையராஜா அவர்கள் பாடம் படிக்க வேண்டும். புத்தகங்களை படிங்க. நீங்கள் இசை புத்தகங்களை நிறைய படிச்சிருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் வரலாற்று புத்தகங்களையும் நீங்கள் படிக்கணும். அம்பேத்கர் என்பவர் வேறு, அவருடைய நேர் எதிரிகள் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா. நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன், இறக்கும் பொழுது ஒரு நாளும் இந்துவாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார் அம்பேத்கர் அவர்கள். கடைசி என்ன செஞ்சாங்க, பல லட்சம் மக்களை திரட்டி கொண்டு போய் மும்பையிலே புத்த மதத்தை தருவினாங்க. நான் கேட்குறேன், வாஜ்பாயாக இருக்கட்டும், வாஜ்பாய் இறந்துட்டார், இப்போ இருக்கிற நம் மோடி வந்து பௌத்தத்தை தழுவுவாரா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்கே சமூக கட்டமைப்பை சமமாக்க இதுவரை இந்த 8 ஆண்டுகளில் ஏதாவது முற்பட்டு இருக்கிறாரா?
எதுவுமே செய்யாத மோடியை எப்படி அம்பேத்கரோட ஒப்பிடுவது? அம்பேத்கர் இல்ல, ஒருவேளை பௌத்த மதத்தை தள்ளிவிட்டு அவர் அம்பேத்கரோட ஒப்பிடுறது சரியா? சரியான அம்பேத்கர் படித்த படிப்புகள் என்ன? இந்தியாவுடைய சட்ட வரையறையை தொகுத்து வழங்கியதற்கு ஒவ்வொரு ஆளா தேடிதானே கடைசியா புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்க தேர்வு பண்ணீங்க. அந்த இடத்துல வந்து மோடி இருக்கிறாரா? நான் கேட்கிறேன், மோடிக்கும் அம்பேத்கருக்கும் இவர் வந்து இணைத்து கருத்து சொன்னது மிக தவறான நடவடிக்கை. அது வந்து இளையராஜா அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இளையராஜா வந்து இப்பொழுது ஒரு பேச்சு அடிபட்டிருக்கிறது, இந்தியாவின் முதல் குடிமகனாக வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு தமிழனுக்கு கிடைக்கும் சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதற்காக ஒருவரை, இமாலய சாதனையை கொண்ட அம்பேத்கரை வந்து மோடியை கொண்டு ஒப்பிட்டு தான் நீங்கள் சனாதிபதி பதவிக்கு போகணுங்கிறது அவசியம் இல்லை. அதனால் இசை ஞானத்தால் நீங்கள் வென்றவர்கள் அரசியலை வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அற்பத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதை நான் கடுமையாக எச்சரிக்கையோடு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் முதல் குடிமகனாக நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குமேனால் முதலில் தமிழர்கள் தான் வாழ்த்து சொல்லுவோம். அந்த வகையில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு பதவி வந்தால் வருமாங்கிறதும் கேள்விக்குறி தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போது இப்போ வந்து பல விஷயங்களை வந்து அரசியல் விஷயங்களை வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. இப்போ வந்து வீரப்பனுடைய விஷயங்களுக்கு செல்வோம். இப்போ வீரப்பனார் அவர்கள் வந்து உங்கள் அவங்களுடைய நீங்கள் பயணிக்கும் போது பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன வரும்? அதாவது ஒரு முறை ஒரு போலி, அந்த போலிக்கான இடம் மறந்துட்டேன், அது அநேகமாக அந்தியூர் சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியாகத்தான் இருக்கும். அங்கே வந்து நீர் சுனைகள் மேலே மலை மேலே அப்படி ஊறி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடங்களில் அடர்த்தியான மரங்கள் இருக்கும், ஈஞ்சஞ்செடிகள்லாம் நிறைய இருக்கும். இந்த அடர்த்தியான மரங்கள் என்ன மரம்னு பார்த்தா உத்தராட்சி கொட்டை மரம். ஒரு முறை நாங்கள் அந்த பகுதியில் தங்கியிருக்கும் போது என்ன செஞ்சார்னா, குளிர்காலம் நாங்கள் அந்த இடத்துல தங்கியிருக்கும் போது ஒரே குளிராக இருக்கும். அப்போ மரங்களையெல்லாம் போட்டு எரித்து அந்த நெருப்பு தணலில் அங்கெங்கேயுமா உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்போது ஒரு நாள் என்ன செஞ்சார், இப்போ இது என்ன மரம் தெரியுதாப்பான்னு கேட்டார். தெரியலன்னா உத்தராஜ மரப்பா அப்படின்னாரு. அப்படி என்ன கீழே பாரு, அப்படியே சருகுகளை நோண்டிப்பார் அப்படின்னாரு. சருகுகள் என்ன செஞ்சால் ஒரு குச்சி வச்சு இப்படி நோண்டுனா உத்தராஜ கொட்டைகள் நிறைய. இந்த கொட்டைகள் வந்து மரத்துலேருந்து கீழே வந்து அவர் அப்போ சொன்னார், ஆறு முகம் கொண்ட உத்தராஜ கொட்டைகளை கிடக்கா, அதை தேடி எடுங்க அப்படின்னாரு. எதுக்கு என்ன, அது ஒரு மரத்துக்கு வேணும், நீங்கள் எடுங்க அப்படின்னாரு. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ தேறுகிற அளவுக்கு உத்தராஜ கொட்டைகளை அப்படியே தோண்டி எடுத்தோம். எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொட்டையாக பிரித்து பார்க்கணும், அதில் ஆறு முகம் எப்படி இருக்கும், ஆறு முகம் எப்படி இருக்கும். அதில் ஒன்று அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 3 முகம் இருந்தது, 5 முகமெல்லாம் இருந்தது. ஆனால் 6 முகம் ஒன்று கூட கிடைக்கல. 6 முகம் கொட்டை கிடச்சிச்சின்னா அந்த கொட்டையை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடல் ரீதியான சில விஷயங்களுக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தராச கொட்டைகளை தேடுவதற்காகவே ஒரு நாள் முழுக்க எங்களை தேட வச்சார். இப்படியான சில சம்பவங்கள். அதே மாதிரி பாருங்கள், முடி இல்லாதவங்களுக்கு முடி நிறைய முளைக்கு இந்த கிழங்கை தேய்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு என்ன செய்கிறாருன்னா, ஒரு பாறை மீது அந்த கிழங்கினுடைய வேர்கள் அப்படியே முடி மாதிரியே இருக்கும், அதை பிடுங்கிட்டு வந்து என்ன செஞ்சார், கல்லில் போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்கள் தலையெல்லாம் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் உடனே முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னார். நான் தேய்ச்சேன், ஆனால் எனக்கு முடி வளர்ந்துச்சேன்னுங்கிறது எனக்கு தெரியலை. அப்படி சில சம்பவம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட வெற்றின்னு ஒரு பையன் வந்திருந்தான். அவன் வந்து என்ன செஞ்சான்னா, ஏற்கனவே சில வழக்குகளில் காவல்துறையில் சிக்கியிருப்பான். அவருக்கு காவல்துறை பலவந்தமாக தாக்கியிருக்கிறாங்க அவரை. அப்போ அவர் என்ன செஞ்சார்னா, அவன் காட்டுக்குள்ளே வருகிற போதே ஒவ்வொரு ஆளும் 14 கிலோ 15 கிலோ சுமைகளோடு தான் நடக்க வேண்டியிருக்கும். பல கல் தொலைவுகளுக்கு நடந்து போவோம். அப்படி நடந்து போகும்போது என்ன செய்வான்னா, அவன் அதிகமாக சுமதுக்க முடியாது, உடம்பெல்லாம் ஒரே வழி அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், இந்த வழியை போக்கணும்னா ஒரே மருந்து தான் அப்படிம்பார். என்ன அப்படின்னு, அன்னைக்கு தான் நான் முதலாக பார்த்தேன், கருங்குரங்கு முஸ்கோந்தின்னு ஒரு விலங்கு. அந்த முஸ்கோந்தி என்ன செஞ்சாங்கன்னா, அடித்து அதில் இருக்கிற அந்த குடலுக்குள்ளே இருக்கிற உதப்பையெல்லாம் எடுத்து அப்படியே வடித்து அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை எடுத்து உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கோ, இது தேய்ச்சின்னா உன் உடம்புல இருக்கிற அந்த வலி கிளி உள்ள உள்காயம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த பையன் தேய்ச்சான், கிட்டத்தட்ட அவனுக்காகவே சில முஸ்கோந்திகள் வந்து அங்கே வேட்டையாடப்பட்டது உண்மைதான். பார்த்தீங்கன்னா அந்த முஸ்கோந்தி அந்த உதப்பையில் அவன் டெய்லி தேய்க்கிறான். ஆனால் கிட்டத்திலே போக முடியாது, வாடை பச்சையில் வாடை, அது ஒரு கலந்த வாடையாக இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த வனாந்தர காடுகளுக்கெல்லாம் நடந்தது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்லப்பட வேண்டுமானால், நான் காட்டிற்குள் நுழைந்த நாளிலிருந்து காட்டை விட்டு வெளியிலே வந்த நாள் வரை நான் தினந்தோறும் அன்றாட நிகழ்வுகளை குறிப்பெடுத்துக்கிட்டே வருவேன். நான் குறிப்பெடுத்து எழுதுகிற போது அந்த கடந்து போகிற பாதைகளை பற்றி நான் அடிக்கடி பெரும் மதிப்பிற்குரிய சிறியவர் சேர்த்துக்குடியாட்டையோ அல்லது பெரியவருடையோ நான் கேட்கும்போது ஏதாவது ஒரு இடம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த குறிப்பிட்டு இப்படி எழுதிட்டே இருவேன். சாயங்காலம் என்ன செய்வோம்னா, ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்போம் அமைதியாக இழைப்பாக இருக்கிற நேரத்தில். என்ன செய்வார், என்ன எழுதுனீங்க
தரப்பு அதை கொஞ்சம் படித்து காட்டேன் அப்படிம்பார். உடனே நான் அதை படித்து காட்டுவேன். ஏன்னா நான் ஏதாவது தவறுதலாக எழுதி அந்த எழுதுனது வந்து யார்ட்டையாவது கிடச்சி அது தப்பாக தன்னை காட்டி கொடுத்து விடும் என்பதற்காக நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் இந்த வழியாக போனோம் இந்த வழியாக வந்தோம் அப்படின்னு சொல்லி எழுதுவேன். அன்றைக்கி நடந்த சில சம்பவங்களை இப்போ அந்த அந்த நோட்டு என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிறைய சம்பவங்களை நான் விலகி சொல்ல முடியும். அந்த நோட்டை கடைசியாக நான் வெளியில் வருகிற போது என்னுடைய இனிய நண்பர் ஏழுமலை என்கிற அன்றில்கிட்ட தான் கொடுத்துட்டேன் இந்த நோட்டை பத்திரம் வச்சுன்னா நான் திரும்பி வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். திரும்பி போக முடியல என்னால், அந்த நோட்டை அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நோட்டை பற்றி நான் இன்னும் அவர்கிட்டையும் கேட்கல, அது எங்கே இருக்குதுன்னு நான் இன்னும் விசாரிக்கவும் இல்லை. ஆக இப்படியான சம்பவங்கள் வீரப்பன் வரலாறு அப்படிங்கிற ஒரு சில காலகட்டங்களில் நடந்தது உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முறை என்ன செஞ்சோம்னா சமைச்சிக்கிட்டு இருந்தோம், சமைச்சி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும், சரி காலி பண்ணி போவோம் அப்படின்ட்டு காலி பண்ணிவிட்டு எல்லாம் தயார் நிலைப்படுத்திட்டு போகும்போது அந்த அடுப்புக்கிட்ட வந்து கொஞ்சோண்டு அடுப்பு கறி வெளியில் கலந்துருக்கு. எல்லாம் பயணமாகி தயார் நிலைக்கு போகும்போது பெரியவர் பார்த்துட்டாரு, என்ன அடுப்பு கறி மூடவே இல்லை, அடுப்பு கறி மூடாமல் போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னாரு. இல்லை நான் மூட்டினாதான். இல்லைப்பா கீழே கிடக்குப்பா, ஏப்பா அரக்கம் படை வந்துச்சுன்னா தான் கண்டுபிடிச்சி நம்மளை வந்து சண்டை படவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிற அந்த அடுப்பு கறியெல்லாம் எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு அந்த அடுப்பு எரித்த கல்லில் இருக்கிற அந்த கறிகள் கூட எதிராளிகளுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து அப்புறம் அந்த கல்லெல்லாம் தூக்கி வெளியில் வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த நடைபயணத்தை நாங்கள் வந்து மேற்கொண்ட வரலாறுகள்லாம் மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா ஒரு களத்தில் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனித்து தான் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி போனார். இப்படியே நான் நிறைய சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும். பல்வேறு விஷயங்கள் அரசியல் சார்ந்தும் சரி வீரப்பனுடைய சுவாரஸ்யமான விஷயங்களும் சரி பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி. மிக நன்றி. வணக்கம். Thank you.